কি রে। டேய், ரொம்ப யோசிக்காதரா, மூளை வெடிச்சிட போகுது. உட்காந்த இடத்துல இருந்துகிட்டே எம்எல்ஏவை தூக்கி ஜெயில போட்டானே, பயங்கரமான கிரிமினலா இருப்போம் போல இருக்கடா. சே, என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. பிளானிங்ஸ் எல்லாம் அப்படிதான் நடக்கும். ரஹீம் இந்த ஊருக்கு வந்து முழுசா இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல. செல்வாக்குல உங்க அப்பாவோட மேலே போயிட்டான். எப்படி போனான்? அந்த மாதிரி பிளான் பண்ணணும். வீட்டில் ஏதாவது சரக்கு வச்சிருக்கியா? டேய், அவனுக்கு பயந்து சரக்கே அடிக்க மாட்டேன்னு. இல்லை மாப்பிள, இன்னைக்கு சரக்கு அடிக்கலாம் வெய்யி, என்னால் பேலன்ஸ் பண்ணவே முடியாது. இன்னைக்கு சரக்கு அடிக்கிறேன், இங்கேயே தங்குறேன். சீக்கிரம் போடா. என்னடா ஒரே மூஞ்சு இப்படி உறிஞ்சிட்ட? என்ன ரஹீம் மேல அவ்வளவு டென்ஷனா? இல்லடா மச்சி, ஊரில் இருக்கிற எல்லாரும் மனசில் இடம் பிடிச்சவன். எங்கே தீபா மனசில் இடம் பிடிச்சிருவாங்கிற பயம் ரொம்பவே இருக்கு மச்சி. என்னடா சொல்கிற? அப்படி ஏதாவது நடந்துதா நான் செல்லா காசாயிடும் மச்சி. நீ மட்டும் இல்லை, நானும் தான். அப்படி எதுவும் நடக்கூடாதுன்னா நீ கொஞ்சம் மனசு வைக்கணும். புரியலையே. தீபாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏ, என்ன மச்சி சொல்கிற? இல்லை இல்லை இல்லை, தீபாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்புன்னு சொல்ல வந்தேன். முதல்ல சொன்னியே அதான்டா கரெக்ட். அவனுக்கு சரியான ஆளு நீதான் மச்சி, நீதான். நீதான் அவனை தோக்கடிக்க தோக்க வெப்ப. எனக்கு தெரியும் மச்சி, அதை நான் பாத்துக்கிறேன் மோகன். நீ தீபா பத்திரமா பாத்துக்க. என்ன, காலேஜ் போற சந்தோஷத்துல முகம் கலக்கட்டுது? காலேஜ் போறதுக்கே பிடிக்கல. ஏன்? இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போறேன். வணக்கம் சார். ஸ்டீபன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, பாப்பா தான் சார். அம்மா, என்னடா அண்ணன் லட்டு போட்டிருக்குமா? அண்ணன் லட்டு போட்டிருக்கா? ஆமாமா, அண்ணன் ஊர்ல இருந்து வரப்போறான். என்ன சொல்ற? காதர் இந்த வீட்ல இல்லாம என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அல்லாஹ் அவனுக்கு புத்திமதி சொல்லி இங்க அனுப்பி இருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் புள்ள போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப எப்படி இருக்கானோ தெரியல. நல்லாதான் இருக்கும். அண்ணனை இனிமேலாவது நல்லா பாத்துக்கணுமா? எப்ப வரானா? வரேன்னு எழுதிருக்குமா, ஆனா கூட சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், சீக்கிரம் வரணும்னு நான் அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிறேன். வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கணும் சரியாமா?
எனக்கு முதக்கில வந்துச்சு நடக்கிறேன். திருட்டு நாதேரி, ஒத்த ரோசம் பங்கி துப்பு இல்ல காட்டி குடுக்கறியா காட்டி? எத்தனை நாளைக்கு உனக்கு உக்கார வச்சுட்டு ஓசிலே சோறு போடுறது? ஏண்டி வேலை வேலைக்கு பண்ணி மாதிரி உட்காந்து திங்கிறல்ல, இதெல்லாம் எங்க இருந்து வரும்? கொப்ப நான் கொடுப்பேன். இப்படியே கொயின்னு வாய்ச்சிருந்தேன் வையா, உன் கையகால ஒடிச்சு உன்னை பட்டினி போட்டு உட்கார வச்சிருவேன். புரியுதா? ஏன் பொண்ணு போட்டு அடிக்கிற? இந்த இடத்துக்கு வந்து 10 நாளாவது, இன்னும் ஒத்த ரோகட சம்பாதிக்கல. அதுக்கு இப்படியா போட்டு அடிக்கிறது? ரொம்ப தான் இறக்கப்படுறீங்க. அப்படின்னா அந்த செயினை எனக்கு கொடுத்துறேன். கொடுப்பேன், ஆனா நீ மொத்தமா ஏ போட்டுருவே. வேணாம் சாமி, செயினை வாங்கிக்கோங்க. ஏய், இன்னைக்கு உனக்கு பெரிய பொங்கல் தாண்டி. இந்தா அந்த செயினை பாருங்க, கட் பண்ணிட்டாங்க. ஆமா, இந்த திருட்டு முண்ட பேச்ச கேட்டு சந்தேகமா பாக்குறியா? ஒழுங்கா போயிடு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? நானே கூப்பிடுறேன். இந்த ஏர் இன்ஸ்பெக்டர் யாத்திரமா, எங்க சித்தப்பா தான். நீ செயின் கட் பண்ண சொன்னா வச்சுக்கோ, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி 6 மாசமா ஜெயில் போடுவாரு. ஜெயிலுக்கு போறியா இல்ல செயின் தர போறியா? என்ன யோசிக்கிற? இதுக்கு மேல உன்னை அடிச்சானா நான் கோழி குடப்ப என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், எனக்கு பிச்சை எடுக்கவே பிடிக்கல.